ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரீத்து டயட்ஸில் பிஸ்கட், முறுக்கு, கேக்கு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கோம். அட்டகாசமான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை உங்களுக்காக தான் செஞ்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், முறுக்கு வந்து அழகாக நம்ம வந்து சுற்றி எடுத்துடலாம். க்ளே வந்து கொஞ்சம் மேட்சாக எடுத்துக்கோங்க. நல்ல சூப்பரான இந்த முறுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். சின்ன பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா அழகாக பார்த்து இதே போல் செய்துக்குங்க. அடுத்து நம்ம வந்து க்ரீம் பிஸ்கட் செய்ய போகிறோம். முறுக்கு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. க்ரீம் பிஸ்கட் செய்ய தேவையான க்ளே எடுத்துக்கங்க. சூப்பரான கலரில் அழகான க்ளே எடுத்திருக்கேன். இதில் க்ரீம் பிஸ்கட் நம்ம செய்துடலாம். க்ரீம் பிஸ்கட் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். குழந்தைகள்லாம் இது போலெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் செய்து வச்சு அழகாக விளையாடினா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், க்ரீம் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. க்ரீம் பிஸ்கட் சின்ன பிள்ளைங்கள்லாம் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. என்றைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிட்ணும். ஏன்னா அந்த க்ரீம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல். அடுத்து நம்ம கேக்கு செய்துக்கலாம். நல்ல கலர்ஃபுல்லான டேஸ்டியான கேக் இப்போ வந்து க்ளேலேயே ரெடி ஆகுது. க்ளேயில் செய்கிற கேக்கெல்லாம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் சாப்பிடக்கூடாது. ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ட்ரே வந்து இப்போ செய்துக்கலாம். ட்ரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பியூட்டிஃபுல்லான இந்த ட்ரேவை இப்போ நம்ம வந்து செய்துட்டோம். அடுத்து வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்ல கரமருன்னு கிறிஸ்பியான முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பிஸ்கட் எவ்வளோ அழகாக இருக்குல்லப்பா. பட்டை வடிவமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. பிஸ்கட் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. அடுத்து நம்ம அழகான கேக் செய்தோம்லாம், அதையும் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான்ப்பா, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காஃபி மக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எல்லா ஸ்நாக்ஸும் செய்தாலும் காஃபி டீ இல்லைன்னா அது முழுமையடையாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. உங்களுக்கு முறுக்கு வேணுமா? நல்ல கிறிஸ்பியான முறுக்கு, ரெண்டு முறுக்கு சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள் பிஸ்கட் ரெடியாக இருக்குது. பாருங்கள் பிஸ்கட் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் கேக்கு வந்து கட் பண்ணி தரப்போகிறேன். எல்லாருக்கும் ஒரு பீஸ் கேக்கும் கொடுக்குறேன். வாங்க. இந்த அழகான வீடியோவை சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா இதே போல் செய்து வச்சு விளையாடுங்க. ஆனால் செய்து முடித்ததுக்கப்புறம் ரெண்டு கையும் சுத்தமாக நீங்கள் கழுவிடணும். இந்த இனிமையான ஈவினிங் ஸ்நாக்ஸை இப்போ என்னோடு இருந்து பார்த்த எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்ம ரீத்து டயட்ஸில் அழகான வீடியோஸில் இருக்கும் போய் பாருங்கள். உங்கள் ஆதரவு இல்லைனா தொடர்ந்து நடத்த முடியாது. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கங்கப்பா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.